கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் இக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5604. பாடத்தின் தலைப்பு முதலாம் அர்மகதோன் யுத்தம். நியாயாதிபதிகள் 4:4-24 வசனங்கள் முடிய, நியாயாதிபதிகள் 5:1-22 வசனங்கள் முடிய, சிசிராவும் பாராக்கும் தெபோராளும் யாகேலும் பின்னால் கூறப்பட்டவர்கள் கொலைக்காரர்களா? எப்படி நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசிராவோட யுத்தம் பண்ணின? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 34:17 வசனம். நிஜமான மகா அர்மகதோன் யுத்தம் மிக அருகில் இருக்கிறது. அதாவது தற்கால உலக யுத்தத்தை தொடர்ந்து வரும் என்று நாம் இதிலிருந்து குறிப்பிடுகிறோம். இன்றைய பாடம் மெகிதோ பள்ளத்தாக்கில் நடந்த யுத்தங்களில் முதலாவதை குறித்ததாகும். அதில் குறிப்பிடப்படுகிற அநேக சங்காரங்கள் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவ காலத்தை குறித்த தெய்வீக முன்னறிவிப்பை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த உபத்திரவம் மேசியாவின் மகிமையான 1000 வருட அரசாட்சிக்கு வழியை அமைத்தப்படுத்தும். 1 கொரிந்தியர் 15:24-26 வசனங்கள் முடிய, வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 வசனம். இஸ்ரேலர்கள் விக்கிரக ஆராதனையின் நிமித்தம் தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்களது எதிரிகள் அவர்களை துரத்தி முறியடிக்கப்படும்படியாக அனுமதிக்கப்பட்டார்கள். மகா சங்கடத்தை அடைய பெற்றிருந்தனர். அவர்களது சத்துருக்கள் பலமுள்ளவர்களாகவும் கொடியவர்களாகவும் இருந்தனர். கானானிய சேனாதிபதியாகிய சிசரா வடக்கு பாலஸ்தீனாவில் உள்ள இஸ்ரேலர்களை வருட கணக்காக அடிமைப்படுத்தி இருந்து தெற்கு பகுதியையும் வெற்றி கொள்ளும்படியாக பெரும் படைபலத்துடன் புறப்பட்டிருந்தான். அவனது படைபலம் 900 இருபுரதங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் மெகிதோ பள்ளத்தாக்கின் தெற்கு பகுதியை அடைந்த போது 10,000 வீரர்கள் அடங்கிய ஒரு படையோடு பாராக் என்கிற இஸ்ரேல் தலைவன் ஒருவன் தெற்கு நோக்கி முன்னேறுகிறான் என்று அறிவிக்கப்பட்டது. தெய்வீக வழிநடத்துதலின் கீழ் பாராக் தாபூர் மலையில் தனது படைத்தளத்தை அமைத்திருந்தான். இதே மலையில்தான் நமது ஆண்டவரின் நாளில் ஒரு மறுரூப காட்சி மூலமாக தமது அப்போஸ்தலர்களுக்கு வரப்போகிற மேசியாவின் ராஜ்யத்தை காண்பித்தார். எனவே எதிர்காலத்தை குறித்த இன்னொரு முக்கிய அம்சத்தின் சித்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தற்கால ஸ்தாபனங்களை கவிழ்த்து போடுகிற அர்மகெதோனின் அழிவையும் மிக அருகில் இருக்கிற ராஜ்யத்தையும் இணைந்த காட்சியை நாம் பெற்றிருக்கிறோம். கலங்கடிக்கப்பட்ட ஒரு படை, சேனாதிபதியாகிய சிசரா குறைவான ஆயுதங்களுடன் இருக்கும் இஸ்ரேலர்களை இகழ்ந்து கீசோ நாற்றின் இரு பக்கங்களிலும் தனது படையுடன் தாபூர் மலையை நோக்கி முன்னேறினான். கானானிய படைகளுக்கு எதிராக முன்னேறும்படி சேனாதிபதி பாராக்குக்கு தேவனுடைய கட்டளை மறுபடியும் வந்தது. நம்முடைய பாடத்தில் விவரிக்கப்பட்டபடி சங்காரம் மிக பெரியதா இருந்தது. சிசிராவின் படை கலங்கடிக்கப்பட்டதால் அது சிதறுண்டு போனது. பெரும் காற்றும் காற்றுடன் கூடிய மழையும் பெருகியது. தாழ்வான பள்ளத்தாக்கில் சகதி உண்டானதால் சிசிராவின் ரதங்கள் பயனற்று போனது. தப்பித்துக் கொள்ள ஓடின அவனது வீரர்கள் இஸ்ரேலரின் பட்டய கருக்கினால் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆற்றின் வெள்ளத்தினால் கடலுக்கு அடித்து செல்லப்பட்டார்கள். இஸ்ரேலருக்கு ஆதரவாக தேவனுடைய இந்த தலையீடுதான் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணினதாக தீர்க்க தரிசன பாஷையில் கூறப்பட்டிருக்கிறது. இதே போல சமீபித்திருக்கிற மகா அர்மகெதோன் யுத்தத்தில் மனித சக்தி வியாபித்திருக்காமல் குழப்பம் உண்டாக்கும் சேனைகள் தற்கால முறைமைகளை முற்றிலுமாக உடைத்தெறியும். ஏனெனில் அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாக இருக்கும். எசேக்கியேல் 38:21 வசனம், சகரியா 8:10 வசனம், சகரியா 14:13 வசனம். காற்றுடன் கூடிய மழையாகிய சத்தியமும் பெரும் வெள்ளமாகிய அறிவும் பெரும் மனித அழிவை ஏற்படுத்தும். இதை தேவன் உலக ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார். விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீயின் வல்லமை.
கர்த்தர் தமது வேலையில் நல்ல குணாதிசயத்திற்கும் சுவிசேஷ ஊழியத்திற்கும் சாதாரணமாக மனிதர்களை பயன்படுத்துவதையே விரும்புகிறார். ஆனால் கடமையிலிருந்து வழுவுகிற ஆண்களின் நிமித்தம் உயர்ந்த குணமும் உள்ள ஸ்திரீகளை பொது ஊழியத்தில் தேவன் ஈடுபடுத்துவதாக வேதம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தெபோராள் இங்கே குறிப்பிடத்தகுந்த உயர்ந்த குணமுடையவளாக காணப்படுகிறாள். தேவ கட்டளையை அசட்டை செய்ததால் எப்படி தம்முடைய ஜனங்கள் தோல்வியை தழுவினார்கள் என்பதை தெபோராள் உணர்ந்திருந்தாள். இது கானான் தேசம் முழுவதும் பரவி இருந்ததையும் ஜனங்களை சரியான வழியில் வழிநடத்த தேவனிடம் திருப்ப என்ன தேவை என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள். இவர்களை வெற்றி கொள்ளாதிருந்த கானானியர்கள் இவர்களை வெற்றி கொண்டார்கள். இந்த வெற்றி தேவனால் அனுமதிக்கப்பட்டது. பிற ஜனங்களிடமிருந்து தனித்து வாழ வேண்டும் என்ற தேவ கட்டளையை இஸ்ரேலர்கள் அசட்டி செய்த போது இது ஆரம்ப நிலையில் இருந்தது. ஆனால் அவர்கள் கானானியருடன் கலப்பு திருமணம் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இது நிமித்தம் புறஜாதி பெண்கள் தங்கள் கணவன்மார்களையும் குழந்தைகளையும் புறஜாதி தேவர்களை வணங்கும்படி தவறான வழியில் இழுத்து சென்றார்கள். வெளியரங்கமாக விக்கிரக ஆராதனைக்கு சென்றிராது பெரும்பாலான இஸ்ரேலர்கள் உண்மையான தேவனையும் அவரை பற்றிய அறிவையும் இழந்திருந்தார்கள். இந்த நாட்களிலும் கூட இதே நிலைமைதான் இந்த நாட்டிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கடந்த கால மிக பயங்கரமான மத கோட்பாடுகளில் இருந்து மனம் மாறிய அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் கோட்பாடுகளும் வேதாகமும் ஒரே போதனையே போதிக்கின்றன என்ற நம்பிக்கையில் வேதாகமத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள். மதத்தில் உள்ள வெறுப்பையும் ஆலயத்தின் வெறுமையான ஆசனங்களையும் பற்றிய விளக்கம் இதுதான். ஜனங்களுக்கு என்ன தேவை என்றால் அன்பின் மெய்யான தேவனையும் வேதத்தில் குறிப்பிட்டுள்ள அவருடைய உண்மையான திட்டத்தையும் பற்றிய சரியான செய்திகள் தான். இஸ்ரேலர்கள் ஒடுக்கப்பட்ட காலத்தில் கோத்திர தலைவர்கள் கூட தேச பக்தியிலும் தேவனிடத்தில் உள்ள விசுவாசத்திலும் குறைவுபட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஒவ்வொரு கோத்திரமும் தனித்தனி நாடாகவும் அவர்களுக்குள் ஒரு இணைப்பும் இல்லாதிருந்தது. தெய்வீக ஐக்கியமும் உண்மையான மதமும் தளர்வடைந்திருந்தது. இப்படிப்பட்ட காலத்தில்தான் இஸ்ரேலருக்கு ஒரு வழிகாட்டியாக தெபோராள் என்ற ஒரு ஸ்திரீயை தேவன் தெரிந்து கொண்டார். தேவனிடத்திலும் அவரது ஊழியத்திலும் அவள் தன்னை மிகவும் அர்ப்பணித்திருந்ததால் மற்றவர்களை காட்டிலும் நிலைமையை மிகவும் உன்னிப்பாக அறிந்திருந்தாள். அவள் தனது குடியிருப்பை வடக்கு பகுதியிலிருந்து எப்பிராயம் மலை தேசத்தின் நடு பகுதிக்கு மாற்றியிருந்தாள். அங்கிருந்து அவள் வெவ்வேறு கோத்திர தலைவர்களுக்கும் உற்சாகம் மற்றும் எழுச்சி ஊட்டும் வார்த்தைகளை அனுப்பினாள். அவள் மதிக்க பெற்றாள். அவளது ஆலோசனை பாராட்டப்பட்டன. அவளது ஆலோசனையை தேடி வந்தார்கள். அதாவது அவள் இஸ்ரேலரை நியாயம் விசாரித்தாள், கண்டித்தாள், வழி நடத்தினாள் மற்றும் உதவி புரிந்தாள். இருதயத்தை முற்றிலுமாக அர்ப்பணிப்பது அவசியம். தெபோராள் ஒரு தீர்க்க தரிசினியாக கூறப்பட்டிருக்கிறாள். தேவன் விசேஷித்த செய்திகளை கொடுக்கிற ஒரு வழியாக இருந்தார். தேவனுக்காகவும் அவருடைய ஜனங்களுக்காகவும் தன்னை மனமுவந்து அர்ப்பணித்த ஊழியக்காரியாகிய அவள் இருந்ததால் நிச்சயமாக தேவன் அவளை பயன்படுத்தினார். தேவனுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பாடம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்காகவும் அவருடையவர்களுக்காகவும் காரியங்களை செய்து முடிக்கவும் அவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படுவதற்கும் இருதயத்தின் முழு அர்ப்பணம் அவசியமாக இருக்கிறது. சிசராவின் படை 900 ரதங்களுடன் மெகிதோவுக்கு தெற்கு நோக்கி முன்னேறி தகுந்த நேரத்தில் அவளுடைய நப்தலி கோத்திரத்தின் தலைவனாகிய பாராக்குக்கு செய்தி அனுப்பினாள். தேவனுடைய ஜனங்களை விடுவிப்பதற்கும் 10,000 வீரர்களோடு யுத்தத்திற்கு செல்வதற்கும் இதுதான் சரியான நேரம் என்று உறுதிபட கூறினாள். இவள் ஒத்துழைக்கவில்லை என்றால் பாராக் மறுத்திருப்பான். அவனோடு செல்ல அவள் ஒத்துக்கொண்டதால் இந்த காரியத்தின் கனம் அவளுக்கு பிரிந்து சென்றது. அவனது தைரியமின்மையால் அவன் தனது ஆசீர்வாதத்தை இழந்திருப்பான். எனவே இஸ்ரேலின் படை சேனாதிபதி பாராக்கின் தலைமையில் தாபூர் மலைக்கு முன்னேறினாலும் ஒரு ஸ்திரீதான் தேவனுடைய வாயாக பிரதிநிதியாக இருந்து யுத்த காரியங்களை இயக்கி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தாள். யுத்தம் நியாயமானதா? யாகில்
சேனாபதி சிசராவின் ரதங்கள் சேற்றில் சிக்கிக் கொண்டன. அவனது படை தோல்வி கண்டது. அவன் கால்நடையாக மற்றவர்களுடன் ஓடினான். அவனது சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது. உபசரணையுள்ள ஒரு கூடாரத்திற்கு வந்து தன்னை ஒளித்து கொண்டு தூங்கிவிட்டான். அவனை உபசரித்தவள் ஒரு கூரான ஆணியை எடுத்து அவனது நெற்றியில் சுத்தியால் அடித்து இறக்கினாள். இது உபசாரத்திற்கு எதிர்மாறான செயல் என்று சிலர் கூறுகிறார்கள். ஒரு பெண்ணின் கூடாரத்திற்குள் நுழைகிற ஒரு மனிதன் மரணத்திற்கு பாத்திரன் என்று பாலஸ்தீனாவில் அரேபியர்களிடம் இன்றும் உள்ள ஒரு பழக்கம் என்பதை சுட்டிக்காட்டி இது சரியான செயல் என்று சிலர் கூறுகிறார்கள். எனினும் யாக்கேல் என்பவள் ஒரு கிறிஸ்தவள் அல்ல என்பதையும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவள் அல்ல என்பதையும் கிறிஸ்துவின் பள்ளியில் பயின்றவள் அல்ல என்பதையும் நாம் நினைவு கூறுவோமாக. எனவே அவளை பற்றி என்ன கூறினாலும் அன்பின் பிரமாணமாகிய கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குரிய எதுவும் அவளை கட்டுப்படுத்தாது. தேவனோடு உண்மை கிறிஸ்தவர்கள் கொண்டுள்ள உறவுக்கு இணையாக எந்த யூதனும் பெற்றிருக்கவில்லை என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. புது சிருஷ்டிகளாகிய நம்முடைய பலவீனங்கள் மற்றும் ஆசைகளுக்கு எதிராக நம்முடைய போராட்டத்திற்கு மாம்சிக இஸ்ரேலர்களின் போர்கள் நிழலாக இருக்கிறது. சிசரா மற்றும் அவனது வீரர்களின் மரணம் அவர்களை நரகத்திற்கு கொண்டு போகவில்லை என்பதையும் அவர்கள் பிதாக்களோடு நித்திரை அடைந்தார்கள், அவர்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டார்கள் என்பதற்கு அது வெறும் வழிபாதையாக இருக்கிறது என்பதையும் நாம் நினைவு கூறுவோமாக. அவர்கள் விழித்தெழும் காலம் வரும் வரை அவர்கள் ஒன்றும் அறியாதிருக்கிறார்கள். சாத்தானின் ராஜ்யத்தையும் பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகையையும் கவிழ்த்து போட்டு இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்ததற்கு பிறகு இருக்கும்படி இந்த விழித்தெழும் காலத்தை தேவன் குறித்திருக்கிறார். கல்வாரியில் இயேசு நிறைவேற்றிய ரட்சிப்பின் வேலையின் பலனாக மற்ற மனுக்குலத்தைப் போல சிசராவும் அவனது படை வீரர்களும் புறப்பட்டு வருவார்கள். தேவ கிருபை அவர்கள் மேல் விளங்கும் பொருட்டு அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். பூமிக்குரிய பரதீசில் மாம்சிக பூரணத்தில் நித்திய ஜீவனுக்குள் நுழையத்தக்கதாக அவர்களை தயார்படுத்தும்படி ராஜ்யத்தின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். இதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் கொள்ளை நோயினாலோ வியாதியினாலோ அல்லது யுத்தத்தினாலோ சாகிறோமா என்பது பெரிய காரியமாக இருக்காது. கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் புது சிருஷ்டிகளாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த காலத்தில் சோதனை இருக்கிறது. மற்ற மனுக்குலம் அனைத்திற்கும் சோதனை வரும் காலத்தில் இருக்கும். ஏனெனில் நித்திய ஜீவனுக்குரியவர்களா அல்லது இரண்டாம் மரணத்துக்குரியவர்களா என்று சோதிப்பதற்கு அறிவு அவசியமாக இருக்கிறது. ஓர் 1000 வருடங்கள் பூமிக்கு வரும் மகிமை நீண்ட நாட்களாக முன் சொல்லப்பட்ட சந்தோஷமான நாள் இதுவே. சீயோனுடைய மகிமையான பிரகாசமான காலை இதுவே. பழங்காலத்தில் தீர்க்கதரிசிகள் இதை முன்னறிந்தார்கள். தேவன் தாமே